தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாவது சனி எழுதியவர் டொரிட் நாமன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா டொரிட் நாமன் குயின்ஸ் பல்கலைக்கழகத்தின் சினிமா துறை பேராசிரியர் திரைப்பட நெறியாளர் ஒவ்வொரு நாளும் துயரம் தருவது ஆனால் சனிக்கிழமைகள் மேலும் துயர் தருகின்றன எனது சிறுவயதிலிருந்தே சனிக்கிழமை ஹீப்ரூ மொழியில் சொல்வதானால் சபாத் எனக்கு அமைதியான தெருக்களை நினைவூட்டுவது அல்லது நிறைவான தூக்கம் மலைகளின் மேலிருந்து காற்றில் அலைந்து வரும் பாடல்களை நினைவு கொள்வது குடும்பத்துடன் காலை உணவு வாரத்தில் ஒரு நாள் அது தெரியும் ஆனால் இனி அந்த நாள் எனக்கு கிடைக்காது அக்டோபர் ஏழாம் நாள் எல்லாமே தலைகீழாகின வார்த்தைகள் என்னை விட்டு பிரிந்தன பேச்சே எழவில்லை பேசவும் பயப்படுகிறேன் எனினும் இந்த அவலத்துடனும் என்னுடைய மனப்பதிவை நான் எழுதவே வேண்டும் அந்த பயங்கரமான சனிக்கிழமை காலையிலிருந்து ஏழு முழு வாரங்களாகிவிட்டன பீதி அழைப்புகள் நலமா நலமா ஒருவருமே நலமாக இல்லை இழப்பின் அளவை மெதுவாக புரிந்து கொள்வது அல்லது மெல்ல ஒதுங்கிவிட்டு பின்னர் திகில் விபரங்களை உள்வாங்குதல் அன்றைய தினம் வீட்டிலிருந்தோர் வாகனங்களில் சென்று கொண்டிருந்தோர் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தோர் இசை நடன கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட சுமார் தொள்ளாயிரம் பொதுமக்கள் ஹமாஸால் கொல்லப்பட்டனர் இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்ரேலிய யூதர்கள் ஆனால் பத்து பதினைந்து நேபாள மாணவர்கள் பிலிப்பைன்ஸ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கூடவே இஸ்ரேலின் பாலஸ்தீன குடிமக்களும் இருந்தனர் இருநூற்று நாற்பது பேர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இவர்களை பேச்சுவார்த்தை மூலம் விடுவிக்கப்படுவதே இஸ்ரேலிய அரசாங்கத்தின் முதல் முன்னுரிமையாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேல் அரசு அதற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை முதல் வாரம் துயரப்படவே நேரமில்லாமல் இருந்தது கொல்லப்பட்ட உறவினர்கள் நண்பர்களை அடையாளம் காண்பது அடையாளம் காணப்பட்டவர்களை புதைப்பது காணாமல் போனவர்களை தேடுவது என நேரம் போதாமலிருந்தது எனக்கு அந்த கணத்திலேயே மனதில் உறைந்த விடயம் என்னவெனில் இதற்கான பழிவாங்கலாக இஸ்ரேல் எடுக்கும் நடவடிக்கை மிக மிக கோரமாக இருக்கும் என்பது காசாவின் மீதான முதல் மூன்று வாரங்களிலேயே ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை கொல்லப்பட்டது ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை இதை எப்படி ஏற்றுக்கொள்வது ஒரு சில நாட்களுக்குப் பிறகு எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பதை தவிர்த்து எப்படித் பிடிக்கிறீர்கள் என்று எனது இஸ்ரேலிய பாலஸ்தீன நண்பர்களையும் உறவினர்களையும் கேட்கத் தொடங்கினேன் நாம் அனைவரும் பாரிய தாக்குதலுக்கு ஆட்பட்டிருந்தாலும் இஸ்ரேலின் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான போர் சமவலு கொண்ட இரு பிரிவினருக்கு இடையேயான போர் அல்ல என்பதை நான் அறிந்தாலும் இப்படி கேட்பதை தவிர்க்க முடியவில்லை ஒவ்வொரு உயிரும் தன்னளவில் ஒரு முழு உலகம் அல்லவா நம்பிக்கையுடன் பற்றி பிடிக்க நமக்கு ஏதாவது வேண்டும் அதற்கான சாத்தியம் என்ன என்பதுதான் எனக்கு இன்னும் தெளிவாகவில்லை என்னுடைய சிறிய நெஞ்சத்திற்குள் எல்லா உயிர்களுக்குமான ஓர் இடத்தை பேண முயற்சிக்கின்றேன் இந்த போர்த்தரும் துயரங்களுக்கான ஓர் இடத்தை வழங்கவும் முயற்சி செய்கிறேன் பலஸ்தீனியரும் இஸ்ரேலியரும் சமத்துவமான உரிமைகளுடனும் சுதந்திரத்துடனும் மாண்போடு வாழ்வது சாத்தியம் எனும் நம்பிக்கையை இருகப்பற்ற விரும்புகிறேன் இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்து அகற்றுவோம் எனும் ஹமாஸின் நிலைப்பாடும் இனப்படுகொலை மூலம் பலஸ்தீனத்தை அழிப்போம் என்ற பாசிச நெத்தன்யாகு இஸ்ரேல் அரசின் திட்டமும் ஒப்பேராது முடிவில் ஒரே நிலத்தில் யூத மக்களும் பலஸ்தீனியரும் சமத்துவமாகவும் சமாதானமாகவும் தமக்கான தனித்தனி அரசுகளோடு வாழ்வதே நிகழும் என நம்புகிறேன் எப்படி முன் செல்வது இஸ்ரேலை பொறுத்தவரையில் அக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குதல்களுக்கு பிற்பாடு இஸ்ரேல் பலஸ்தீனிய முரண்பாடுகளை சமாளித்து நிர்வாகம் செய்யலாம் என்ற கோட்பாடு செத்து செத்துப்போய்விட்டது எனினும் பலஸ்தீனியர்களை அழி மேலும் ஒடுக்கு என்ற குரல்கள் மேலும் தீவிரமாக எழுகின்றன இவை சமாதானம் தீர்வு சமத்துவம் என பேசும் குரல்களை விட பல மடங்கு அதிகமாக உள்ளன அதே நேரம் பலஸ்தீன மக்கள் அவர்களது அவலத்தையும் இழப்பையும் கவனத்தில் எடுக்காத அல்லது ஒரு புன்சிரிப்புடன் கடந்து போகிற பலம் வாய்ந்த நாடுகளை ஆற்றாமையுடன் பார்க்கிறார்கள் அறத்திற்கு இடமில்லாத காலம் இது ஒரு புலமையாளராக திரைப்பட கலைஞராக இஸ்ரேலியராக இருந்தும் பாதுகாப்புடன் எரிகணைகளை தப்பி வாழும் ஒருத்தியாக நான் பேச வேண்டும் ஆனால் என் சொற்களை மிகுந்த கவனத்துடன் தெளிவு செய்ய வேண்டியிருக்கிறது இஸ்ரேலா பலஸ்தீனமா எது என ஒன்றை நான் தெரிவு செய்ய வேண்டும் எனும் எதிர்பார்ப்பு இன்றைய கொந்தளிப்பான சூழலில் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் இருப்புக்கே சிக்காமல் எழுந்திருக்கும் சூழலில் நான் அதனை பற்றி பேசவில்லை என எனது இஸ்ரேலிய நண்பர்கள் தோழர்கள் பலர் கோபம் கொள்கிறார்கள் அதனால் அவர்கள் என்னை என்னை துரோகி என்கிறார்கள் எனினும் வரலாறும் நிகழ்வுகள் நடக்கும் சுற்றுச்சூழலும் முக்கியம் என நான் கருதுகிறேன் ஒரு சிலருக்கு அக்டோபர் ஏழு தாக்குதல்கள் நிகழவே இல்லை என்ற எண்ணம் காசாவின் மீதான தாக்குதல்கள் திடீரென நிகழ்ந்ததான பிரமை மற்றவர்களுக்கோ காசாவின் மீதான இஸ்ரேலின் பதினாறு ஆண்டுகால முற்றுகையைப் பற்றி பேசினால் அது யூத எதிர்ப்பு இன்னும் பலருக்கு இஸ்ரேல் என்பது காலனித்துவ குடியேறிகளின் இருப்பிடம் அவர்கள் ஆற்றிலிருந்து கடல் வரை பலஸ்தீனமே விடுதலை என்று முழங்கும் போது எனக்கான இடம் எது அப்படி முழக்க எத்தனை பேர் காலனித்துவ குடியேறிகள் நாடான கனடாவை விட்டு வெளியேற தயாராக இருக்கிறார்கள் இத்தகைய சூழலில் அறமும் அறிவும் சார்ந்த உரையாடல்களை பெரும்பாலானோர் கைவிட்டு விட்டார்கள் எனக்கும் குரல் எழவில்லை விவாத களங்களும் கருத்துரிமையும் பேச்சு சுதந்திரமும் அருகி வருகின்றன சமாதான சகவாழ்வு என்பது பற்றிய பேச்சுக்கே சாத்தியமில்லை என அஞ்சுகிறேன் சின்ன விடயங்கள் தரும் உணர்வு தோழமையே இப்போது எனக்கு போதும் சக பேராசிரியர்களின் துணை வீட்டு வளவில் உதிரும் இலைகளை கூட்டி அள்ளுவது கொடும் பனிக்காலத்திற்காக எனது வீட்டுத் தோட்டத்தை பேணுவது வாழ்வும் நம்பிக்கையும் மீளும் என நம்புவது நான் புதிதாக நட்ட பூச்செடிகளை கொட்டும் பணியிலிருந்து காக்க அவற்றின் மீது சாக்கு துணிகளை போர்த்துகிற போது நினைவில் எழுவது ஒரு நாள் வரும் மத்திய கிழக்கில் அச்சமில்லாமல் குழந்தைகள் வளர்வார்கள் நன்றி